ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்கனைசிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கலர்ஃபுல் பாக்ஸ் ஆர்கனைசிங் இருக்குல்ல, அதில் வந்து என்னோடய திங்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்னென்னா, நான் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு மாற்றி மாற்றி போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப கொலாப்ஸ்டாக இருக்குது, நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீட்டாக இல்லாமல் இருக்குது. நான் முதல் கரெக்டாக தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு திரும்ப ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வீடியோவாக ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஆல்ரெடி நிறையா பேர் கூட சொல்லியிருந்தீங்க இந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி காட்டிடலான்னு இது பண்ணேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப மோசமாக இருக்குது. என்னென்னா, நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நீட்டாக வைப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் மாற்றி மாற்றி போட்டு வச்சுருவோம். ஸோ அதே மாதிரி தான் நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா பாக்ஸையும் மொதல் எடுத்து வெளியே வச்சுக்கிறேன். ஸோ வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாக்ஸை நம்ம க்ளீன் பண்ணி நான் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணி உள்ளே வைக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டிக்கிறேன். நான் முன்னாடியே நிறையா டைம் சொல்லியிருக்கேன், நான் வந்து ரொம்ப திங்ஸ்லாம் வச்சுக்க மாட்டேன், அப்பப்போ தான் நான் கிராஃப்ட் திங்ஸ் வந்து வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பேஸும் எனக்கு அந்தளவு வந்துட்டு இல்லை. ஸோ அதனால் நான் அப்பப்போ தான் திங்ஸ் வாங்கிக்குவேன். இப்போ ஐஸ்டிக்னா ஐஸ்டிக்கில் ஒரு பண்டல் மட்டும்தான் வாங்கிக்குவேன், ரொம்ப நிறையா வந்துட்டு வாங்கிக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ அந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூசியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் லாஸ்ட்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் அந்த ரேக்கை வந்து க்ளீன் பண்ணிட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பிங்க் கலர் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். பாருங்கள் எந்தளவு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா திங்ஸும் உள்ளே போட்டு வச்சுருக்கேன், லோஷன் பாட்டிலெலாம் உள்ளே கிடக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா இது மொத்த திங்ஸே இது தான் அப்படின்னு இல்லை. இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன வைக்க முடியுமோ அந்த திங்ஸை மட்டும் வச்சுருக்கேன். மிச்ச கிராஃப்ட் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டுக்குள்ளே வச்சுருக்கேன். கபோர்டும் வந்துட்டு நீட் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு நாள் க்ளீன் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த பாக்ஸை க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால் டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோலின் இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிடலாம். கோலின் வந்து காலியாயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சமாக வினிகரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்து அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், இப்போ பாக்ஸ் நல்லா நீட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பிங்க் பாக்ஸ்க்குள்ளே என்ன வச்சுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைம் தான். ஸ்லைம் வந்துட்டு நியூவாக இருக்கும்ல, அந்த ஸ்லைம் மட்டும் இந்த பாக்ஸில் வச்சுக்குவேன். ஆல்ரெடி ஓல்டு ஸ்லைமு, ஹோம்மேடாக மேக் பண்ண ஸ்லைமு, அதெல்லாம் வந்துட்டு ஒரு கேரி பேக்கில் தனியாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக யூஸ் பண்ணாமல் இருக்கும்ல, அந்த ஸ்லைம் மட்டும் இந்த இதுக்குள்ளே வச்சுக்குவேன். இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்லைம் இருந்துச்சு, நான் அதெல்லாம் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு மிக்சிங்கும் நம்ம பண்ணுறது இல்லையா, ஸோ அதனால் அந்தளவு நான் ஸ்லைம் வாங்குறதில்ல, ரிவ்யூவும் அவ்வளோவா போடுறதில்ல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லைம் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் பாப்பிட் இருக்குல்ல என்கிட்ட, இப்போதைக்கு மூணு பாப்பிட் தான் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு அதையும் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி டாய்ஸ் கூட நான் இதுக்குள்ளே வச்சுக்க போகிறேன். அதாவது என்னென்னா ஸ்பின்னரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்குவிஸி அந்த ஸ்ட்ரெஸ் பால் மாதிரி இருக்கும்ல டெடிபியர், அதையும் வந்துட்டு உள்ளே வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸே ரெடி ஆச்சு. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவர் திங்ஸ் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த எல்லோ கலர் பாக்ஸ் பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டால்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ வந்து டால்ஸ் தான் இதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். அதை க்ளீன் பண்ண மாதிரியே இதையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டால்ஸ் வந்துட்டு ரொம்ப கலெக்ஷன்லாம் இருக்காது, ஓரளவுக்கு எனக்கு வந்துட்டு கலெக்ஷன் இருக்குது. அதாவது பார்பி ஸ்டோரிக்காக வாங்கின பார்பிஸ் தான் இதெல்லாம். இப்போ பார்பி ஸ்டோரியே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஒவ்வொரு பார்பியாக நான் வந்து உள்ளே வச்சுக்க போகிறேன். அதுவும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு டஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கிறேன். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நல்லா நீளமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் திங்ஸ் தான் வைக்க முடியும்னு இல்லை, இதுக்கு மேலே மேலேயே நம்ம நிறைய திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிராஃப்ட் திங்ஸ் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி இதோட வீடியோ ரிவ்யூ கூட போட்டிருந்தேன், அன்பாக்சிங் போட்டிருந்தேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த டால் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஹோம்மேடாக மேக் பண்ணது தான். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு மெமரிக்காக அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு குட்டி டால்ஸு, பெரிய டால்ஸு எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளேயே வச்சுருவேன். தென் வந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு டால்ஸ் எங்கே கிடக்குன்னே தெரியல, அந்த கபோர்டை க்ளீன் பண்ணால் தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளே உள்ள டாலை மட்டும் இதுக்குள்ளே வச்சுட்டேன். இன்னும் ரெண்டு மூணு டால் எங்கே கிடக்குன்னு தெரியல, அதை வந்துட்டு அப்புறமா வச்சுக்கலாம்னு விட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டால் எல்லாம் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த கவரில் என்ன போட்டு வச்சுக்கேன்னா மினியேச்சர் திங்ஸு, அதாவது அந்த டால்க்குரிய அந்த ஷூஸ் எல்லாம் கலந்து கிடக்காது, ஹேண்ட்பேக்கு, கண்ணாடி, அதுக்கப்புறம் குட்டி குட்டி அந்த கிராஸு,
எல்லாமே அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ கவருக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டோன்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், இந்த டால் பாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே ஓரமாக வச்சுக்கலாம், இன்னும் கூட நம்ம டால்ஸ் வச்சுக்கலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸை பாருங்கள், எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணணும். அந்த சாட்டின் ரிப்பனு, அதுக்கப்புறம் அந்த க்ரீப் பேப்பர், இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு நான் டக்குன்னு கரெக்டாக ரோல் பண்ணி வைக்க மாட்டேன். நமக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வைப்பேன். ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் ஐஸ்டிக்கும் வந்துட்டு ரப்பர் பேண்ட் போட்டு தான் இருக்கும், ஆனால் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறதுனால அப்படியே இருக்கு. ஓகே, இந்த பாக்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஐஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருந்தேன், எல்லாமே காலி ஆயிடுச்சு. இன்னும் நான் வந்துட்டு நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. இடையில வந்துட்டு கொஞ்சம் கிராஃப்ட் திங்ஸ் போடாமல் நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால வந்துட்டு அந்தளவு தேவைப்படலான்னு விட்டுட்டேன். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன வைக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா டேப் ரோல்ஸ் தான் வைக்க போறேன். ஸோ அதுக்கு வந்து பேங்கிள் பாக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டேப் வந்து வச்சு பார்த்தேன், பட் சரியாக வரல. இதோட சின்ன பாக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. இப்போ நார்மலாக நம்ம அந்த பாக்ஸ்லேயே டைரெக்டாக இந்த டேப் ரூலை அடுக்கி வச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்க்குள்ளே வச்சுட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஆர்கனைஸ்க்குள்ளே வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த பாக்ஸில் நம்ம ஒரே ஒரு டேப் மட்டும் நம்ம வைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும்ல. ஸோ அதனால் தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சின்ன பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன், டேட்ஸ் பாக்ஸு. அதுக்குள்ளே வந்துட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டேப் ரோல்லாம் இருக்குல்ல, ஷைனிங் டேப்பு, டிசைனர் டேப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் டிரான்ஸ்பரண்ட் டேப்பு, இது எல்லாத்தையும் வந்து அந்த சின்ன பாக்ஸ்க்குள்ளே வச்சுக்கிறேன். அதில் வந்து கலர் பேப்பரோ இல்லை பெயிண்ட்டோ பண்ணியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னால் முடிஞ்சவரை நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலியான டேப் ரோலும் நான் வந்து கொஞ்சம் வச்சுருப்பேன். அது எதுக்குன்னா நமக்கு டக்குன்னு கிராஃப்ட் ரீயூஸ் ஐடியா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டேப் ரோல்லாம் சேர்த்து சேர்த்து வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எப்படியோ முடிஞ்ச அளவு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த பெரிய பாக்ஸுக்கு வரேன். இந்த பெரிய பாக்ஸில் என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய டேப் ரோல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, செல்லோ டேப்பு, மாஸ்கிங் டேப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு டபுள் சைடு டேப்பு, ஸ்பான்ஜி டேப்பு, அதுக்கப்புறம் டபுள் சைடு செல்லோ டேப்பு, இதெல்லாம் ஒரு இதில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் டேப்பு, பெரிய ரோல் டேப்பு எல்லாத்தையும் வந்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்துட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்துட்டு வரிசையாக வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம டேட்ஸ் பாக்ஸ்க்குள்ளே வச்சோம்ல அந்த சின்ன டேப் ரோல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லாங்காக இன்னொரு ஒரு பாக்ஸ் வச்சுருந்தோம்ல அது பிளைனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நான் சாட்டின் ரிப்பனும் சின்ன ஸ்பான்ஜி டேப் ரோலும் வந்து வச்சுக்கிறேன். அது கூட நான் என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா க்ளே தான், ஃபோம் க்ளே இருக்குல்ல அதான். ஃபோம் க்ளேவும் இப்போதைக்கு என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளேக்குன்னு தனியாக பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். முத எல்லா கிளேவுமே காலியாக போச்சு, பிளேடோ அதெல்லாம் கூட நான் தனியாக வச்சுருந்தேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் இருக்கிறனால இந்த டேப் ரோல் பாக்ஸ்க்குள்ளே வச்சுக்க போகிறேன். நார்மல் சாஃப்ட் கிளே, அதுக்கப்புறம் வந்து கிளேயோட டூல்ஸு, நைஃபு, ரோலர் இதெல்லாம் இருக்கும்ல அதையும் கூட நான் இதுக்குள்ளே வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த பாக்ஸில் என்ன அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னா டேப்பு, அதுக்கப்புறம் கிளேவு, கிளேக்கு தேவையான டூல்ஸ் இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயும் நிறையா திங்ஸ்லாம் வச்சுக்கலாம், ஆட்ரி கிளே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெட் பாக்ஸு, இதை வந்துட்டு இதுக்குள்ளே ஃபுல்லாக கலரிங் திங்ஸ்லாம் இருக்கும். அதாவது பெயிண்ட்டு, அக்ரிலிக் பெயிண்ட்டு, வாட்டர் கலர் பெயிண்ட்டு, ப்ரஷ் பென், இதெல்லாம் வச்சுருப்பேன். ஓகே, இதே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நார்மலாக நம்ம வந்துட்டு அடுக்கி வைக்கலாம். நான் வந்துட்டு ரங்கிலா பெயிண்ட் இருக்குல்ல அந்த பெயிண்ட் வந்துட்டு நிறையா வச்சுருந்தேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகி போச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டுட்டு எது நல்லாயிருக்கோ அதை மட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் அக்ரிலிக் பெயிண்ட்டு, இதில் ரொம்ப கம்மியான கலர்ஸ் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இடையில கிராஃப்ட் பண்ணுறது விட்டோம்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் பெயிண்ட்லாம் வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கலரு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கலர் டியூப்ஸு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வாட்டர் கலரு பெயிண்ட்டு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு பதிலாக நெயில் பாலிஷும் வந்து பெயிண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நெயில் பாலிஷு, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரஷ் பென்னு, ப்ளோ பென்னு, கிளாஸ் கலரு, இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இதுக்குள்ளே வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பெயிண்ட் பேலட்டு, இது வந்துட்டு ஆக்சுவலாக குவில்லிங் மோல்டு, அதை வந்து நான் பேலட்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நார்மல் ஒயிட் பேலட், இதையும் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸ்லேயும் கொஞ்சம் கலெக்ஷன் தான் இருக்குது. நம்ம பெயிண்ட் நிறையா பெயிண்ட் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் இந்த பாக்ஸில். ஸோ வந்துட்டு இதுக்கு மேலே மேலேயே, அதாவது ரங்கிலா பெயிண்ட்டுக்கு மேலேயே வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அக்ரிலிக் பெயிண்ட்டுக்கு மேலேயே மேலே மேலே பெயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ அதனால் இதிலேயே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒன்று ரெண்டு திங்ஸ் வைக்க போகிறதில்ல, நிறைய திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லா திங்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் ரோலு, அதுக்கப்புறம் காட்டன் ரோலு, ஆல்ரெடி யூஸ் பண்ணது கொஞ்சம் இருக்குது அதையும் நான் வந்து வச்சுக்கிறேன். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்டிக்கு, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தான் இருக்குது இப்போதைக்கு, ஆனால் நிறையா இருந்தால் கூட இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக.
இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சு காட்டியிருக்கேன்ல, அதே நிறைய நிறைய திங்ஸாக அந்த பாக்ஸ்லேயே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து நீளமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கலர் கேண்டில்ஸ் இருக்குல்ல, அதையும் நான் இதுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டு, சின்ன ரெண்டு டார்ச் லைட் வாங்கியிருந்தேன், அதையும் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கலர் பால்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், கிராஃப்ட் பண்ணுறது தான் வாங்கியிருந்தேன், அதையும் இதுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் க்ரீப் பேப்பர் இருக்குல்ல, கலர் பேப்பர் இருக்கும்ல, அது வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ரோல் பண்ணாமல் வச்சுட்டேன். நம்ம கரெக்டாக ரோல் பண்ணிவிட்டு டேப் வச்சுட்டு ஒட்டி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு நார்மலாக தான் நான் வந்து ரோல் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாலை கவர் ஓப்பன் பண்ணிட்டு வைக்கலாம்னு நினச்சேன். ஸோ அதனால் கவர் ஓப்பன் பண்ணிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கலர் பலூன்ஸு, அதுக்கப்புறம் ஜிப்லாக் கவர் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் வந்துட்டு இதுக்குள்ளே வச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த பாக்ஸில் நிறையா வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் ஸ்லைம்காக நான் வாங்கின ஐஷேடோ இதெல்லாம் வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து மொபைலுக்கு யூஸ் பண்ணுற எல்இடி லைட்டு. ஓகே, அவ்வளோதான். தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த திங்ஸில் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதே திங்ஸே நிறைய நிறையா மேலே மேலே வச்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பர்னால் டிஷ்யூ பேப்பருக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரு, ரெண்டு மூணு டிஷ்யூ பேப்பர், காட்டன் ரோல், இந்த மாதிரி நிறைய வந்து மேலே மேலே வச்சுக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் திங்ஸ் தான் எல்லா இதுலையும் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் மட்டும் வச்சுருக்கேன். ஓகே, அவ்வளோதான், நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். என்கிட்ட இப்போதைக்கு இல்லை திங்ஸை வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் திங்ஸ் இருக்குது, கபோர்டில் இருக்குது, அது வந்து இன்னொரு நாள் நான் ஆர்கனைஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பாக்ஸையும், ஃபைவ் பாக்ஸஸையும் நான் வந்து அந்த ரேக்கில் வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ரேக்கு தான் ரொம்ப அப்படியே டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை அப்படியே நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உள்ளே ஃபிட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு பாக்ஸாக. ஓகே, இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பாக்ஸ் வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைம் பாக்ஸு, பிங்க் கலர் பாக்ஸை வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டேப் பாக்ஸு, க்ரீன் கலர் பாக்ஸை வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இது எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோலாம் வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்கேன், இந்த ரிவ்யூ வீடியோ, இந்த பாக்ஸ் ஆர்கனைஸோட ரிவ்யூ வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லா திங்ஸும் ஒரே பாக்ஸில் வச்சுருந்தோம்ல, அந்த பாக்ஸை ஃபிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டால் பாக்ஸ், அதையும் வந்துட்டு நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயின் பாக்ஸ், அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் கீழே வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இவ்வளோ திங்ஸ் தான் வந்துட்டு நான் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே ஏதாவது சோப்பீஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் அதுக்கு வந்து கீழே டிசைனர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பென் ஸ்டாண்டை நான் வந்து வச்சுக்கிறேன். நம்ம நேற்று ஆர்கனைஸ்டு வீடியோ போட்டிருந்தோம்ல, ஸோ அந்த பென் ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சோப்பீஸ் வந்து ரெண்டு சைடும் வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரை நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு சின்ன ஆர்கனைசர் தான். இன்னும் வந்துட்டு ஓகே, அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்து கபோர்டில் வச்சுருக்கேன். அது வந்துட்டு தனியாக ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் திங்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.